வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் நறுவிலி என்று சொல்லக்கூடிய ஒரு பழத்தை பற்றி. இந்த நறுவிலியோட பொட்டானிக்கல் நேம் கார்டியா டிஜோட்டோமா ன்னு சொல்கிறாங்க. இதை பொதுவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மூக்கு சளிப்பழம். இந்த மூக்கு சளிப்பழம் இன்னொன்னே எனக்கு சிறு வயது ஞாபகம். கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா என்னோடய ஜென்ரேஷனுக்கு இதை நான் சொல்லி செல்ல வேண்டும். காரைக்கால் கொட்டுச்சேரியில் நான் பிறந்த ஊர். எனது முதல் ஸ்விம்மிங் பூல் நான் முதல் நீச்சல் கற்றுக்கிட்டதுங்கிறது எங்கள் மாரியம்மன் கோயிலோட குளம். அதுதான் எங்களுக்கு எல்லா நீர் தேவையும் பூர்த்தி செய்த இடம். அங்கே தான் நான் முதல்ல ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். என்னோடய ஸ்விம்மிங் மேலும் நல்ல ஸ்விம்மராக மாற்றினது எங்கள் கொட்டுச்சேரியில் இருக்க தாமரை குளம். அது சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் பொதுவான ஒரு குளம், பெரிய குளம். இந்த குளத்தில் தான் நான் நிறையா நீச்சல் கற்றுக்கிட்டது. அந்த குளத்துக்கு தண்ணி வரத்துங்கிறது நட்ட வாய்க்கால்னு சொல்ல காவிரியோட ஒரு கிளை நட்ட வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அந்த காவிரி தண்ணி பாய்ந்து வந்து கொள்ளிடம் நிரம்பி மற்ற ஆறுகள் நிரம்பி வழிந்தோடும் போது இந்த நட்ட வாய்க்காலுக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து அந்த நட்ட வாய்க்காலில் வரக்கூடிய உபரி நீர் பல இடங்களில் குளங்களில் சேமிக்கப்பட்டது. அதில் ஒரு இடம் தான் இந்த தாமரை குளம். இந்த தாமரை குளத்துக்கும் அந்த நாட்டை வாய்க்காலிலிருந்து ஒரு குறுக்கு வாய்க்கா வெட்டி அதிலிருந்து தண்ணி வந்து குளத்தில் நிரம்பும். இந்த இடத்துல ஒரு மதகு வச்சுருப்பாங்க, ஏன்னா வறட்சியான காலங்களில் குளத்தில் இருக்க நீர் வாய்க்காலுக்கு திரும்ப போயிடக்கூடாதுன்னு ஒரு மதகு இருக்கும். அந்த மதகுக்கு பக்கத்தில் ஒரு மூக்கு சளி பழமரம் இருந்தது. கஷ்டப்பட்டு அந்த மதகளை ஏறி அதில் தூங்கி பறித்து சாப்பிட்ட ஞாபகம் கண்டிப்பாக நான் இங்கே பதிவு செய்யணும் என்ன விருப்பப்படுறேன். அந்த மூக்கு சளி சாப்பிடாத ஏன் வயது ஒத்த பிள்ளைகள் அந்த கொட்டுச்சேரியில் இருந்திருப்பாங்க அந்த காலகட்டங்கள்லன்னா மிக 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 குறைவுன்னு தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட இந்த மூக்கு சளி பழம் பலவிதமான நுண்சத்துக்கள் நிறைந்தது. குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் விரும்பி உண்ணும் ஒரு பழம். குழகுழப்பாக சுவை மிகுந்த இந்த பழம் வாய் பல் மற்றும்